மேஷராசி மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு வந்து சேரும். தெய்வ அனுகூலம் சிறப்பாக அமையும். தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் இப்போ அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களும் நல்ல தரிசனங்களும் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் போன்ற விஷயங்கள் வந்து நிச்சயிக்கணும்ன்ற ஒரு காலகட்டத்தில் அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் ரொம்ப சிறப்பாக கூடி வரும். திருமணங்கள் போன்ற விஷயங்கள் நடப்பது, அப்புறம் காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவது, சில நேரங்களில் வண்டி வாகனங்கள் வாங்குவது, அப்புறம் இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து கடன் வாங்கிறதுக்கான ஒரு அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமையும். நல்ல ஒரு சுபமான காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேரலை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் ஒரு விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது இல்லை வண்டி வாகனங்களை ஓட்டும் பொழுதோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் வந்து சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் கூட அமைஞ்சிரும். அதே மாதிரி உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, இவர்களுடைய உடல்நிலைகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். நீங்கள் அம்பாளை தொழுது இந்த தினத்தை தொடங்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடியவைகளாகவும் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த அமையக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கிறது. இப்போ இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களே ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் சில சில தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். குறிப்பாக இந்த மாதிரி வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது எதிர்பாராத வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தினமாக அமைகிறது. குறிப்பாக சுபமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள், சில சுப நிகழ்ச்சிகள், சில நேரங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அதே மாதிரி நீங்கள் தனவரவை எதிர்பார்த்திருந்தால் அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள், சில சுப செலவுகளும் நிகழக்கூடிய தினமாக அமைகிறது. அதனால் மனதுக்கு இனிமையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாகவும் அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தை பேண வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேரலை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சில நேரங்களில் தேவையான அளவு நீங்கள் ஓய்வு எடுக்காமல் இருக்கலாம். அந்த ஓய்வு வேண்டியிருக்கும். அளவுக்கு மீறிய சில வேலைகளை, தகுதிக்கு மீறிய சில விஷயங்களை எல்லாம் ஒத்துண்டு கஷ்டப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் மனசில் வந்து சில உளைச்சல்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. மனசையும் அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும்.
எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான ஒரு காலகட்டம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல புதிய எண்ணங்கள் ஏற்படும். இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சினிமா துறை, அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கலாம், எழுத்து துறையில் இருக்கலாம், இந்த மாதிரி சில கற்பனா சக்தி உடைய இடங்களில் இருப்பவங்களுக்கு சில அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். சில நேரங்களில் காதல் போன்ற விஷயங்களில் சிக்கிப்பீங்க, அது வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இனிமையான அனுபவமாகவும் அமைந்து விடலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நல்ல திருப்பங்களும் நிகழ்வுகளும் கொண்ட ஒரு சிறப்பான தினம். மனம் பரபரப்பாக இருக்கும், ஆனால் ஒரு வெற்றியும் சந்தோஷமும் தரக்கூடிய அளவில் ஒரு ஆரோக்கியமான ஒரு பரபரப்புன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரு, மன்னிக்கணும், மக நட்சத்திரக்காருக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு காதல் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி, ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு பரபரப்பையும் தரக்கூடிய அளவில் அமையுது. உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றிகள் எல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்த கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய விஷயங்களில் ஈடுபடுவீங்க. குறிப்பாக வண்டி வாகனங்கள் ஏதாவது புதியதாக மாற்றுவது, புதியதாக வாங்குவது, சில நேரங்களில் வந்து சில புதிய விஷயங்களை படிப்பது, மாணவர்களுக்கு வந்து சில புதிய அனுபவங்கள், அதே மாதிரி இந்த யோகா போன்ற விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் சில புதிய நிகழ்வுகள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களே ஏற்படும். மனசில் வந்து ஒரு நல்ல ஒரு உத்வேகமும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான காலகட்டம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையாரம்பாங்க, அதுக்கு உதாரணமாக விளங்குவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதாரணமான ஒரு விஷயத்தை எடுத்தால் கூட அது முடியும் பொழுது அற்புதமாக முடிகிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிடுறது நல்லது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சோ இல்லை ஒரு விஷயத்துக்கோ போகும் பொழுது அதிலே ஊறி போய் திளைத்து பிரமாதமாக அதை வந்து வெளிப்பாடு செய்யும் பொழுது பல பேருடைய கைத்தட்டலும் பாராட்டுகளும் வந்து குவியும். அதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த அளவுக்கு நினச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனால் அதை வந்து முடிக்கும் பொழுது அவ்வளோ சிறப்புகள் ஏற்படும். அது போன்ற ஒரு அற்புதமான தினம், அதாவது ஒரு சிறு பொறி வந்து பெரிய ஒரு ஃபயரை உருவாக்குற மாதிரி ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு சிறந்த தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். தடைகள், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகுவதற்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு ஆரோக்கியமான சூழல் வருவதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது. சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் பல வெற்றிகளை அடையக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு ஏற்படும். சில சுபமான செலவுகளும் ஏற்படும். மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை உடைய ஒரு நாளாக அமைகிறது.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள், பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது கைகூடும், வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், தர்ம தார்மீக சிந்தனைகள்னு சொல்லலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வெற்றியோடு நடக்கக்கூடிய ஒரு தினமாக அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றமும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம். சில நேரங்களில் தனவரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த அளவு தனவரவு உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினம், நல்ல ஆரோக்கியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட நல்ல வெற்றிகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சுபமான தினம், வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள் நிகழலாம், மனதிற்கு இனிய விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம். சில நேரங்களில் சில அலைச்சல்கள் இருக்கும், ஆனால் அந்த அலைச்சல்கள்னால் நல்ல பலன்கள் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் கூட விருத்தியாகும், எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும், ரொம்பவும் நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். சில நேரங்களில் சுபமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயிப்பதற்கு ஏதுவான ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காலுக்கு அருமையான நல்ல பலன்கள், திருவோண நட்சத்திரக்காலுக்கு தெய்வ அனுகூலம், அதிர்ஷ்டம், எந்த விஷயத்திலும் வெற்றி எல்லாமே ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின் வரக்கூடிய வெற்றிகளாக அமையும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் முழு வீச்சில் ஈடுபட்டு அபாரமான வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய தினம். சில முதலீடுகள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தரும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகளால் நல்ல பலன்கள் எல்லாம் விளையும். பல சுபமான நிகழ்வுகளையும் மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நன்மைகள் ஏற்படும். தொடர்ந்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சொல்லுவாங்களே நம்பி ஏமாந்துட்டேன், அது மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில தடைகள் ஏற்படும், சில மனக்கிளேசங்கள் ஏற்படலாம். அப்படி மனக்கிளேசங்கள் ஏற்படும் பொழுது அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையும் நிதானமும் நிச்சயமாக கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சில தடைகள் ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு செயல் வீரர்களாக சிறப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள். ஓரளவுக்கு எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படும் பொழுது பரிபூர்ண வெற்றிகளை பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் நிறைந்த தினமாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்.